ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ருசியான சமையலில் வந்து சிக்கன் கிரேவி, சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. சமைக்கிறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு இது நாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்புக்கு. நம்ம வந்து 1 kgக்கான ரெசிபி தான் நான் இப்போ கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நான் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை நல்லா கீறி விட்டு போட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த கலரில் மாறிடும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு, அதாவது அந்த ஸ்மெல் போயிட்டு உங்களுக்கே அது குக்கான ஸ்மெல் தெரியும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன்லாம் நான் இன்றைக்கி எல்லாமே ஆட் பண்ணுறேன். டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். எல்லா மசாலாவும் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ் இது ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகிறதுக்கான தண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இப்போவே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கலரே மாறிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பாருங்கள் இப்போ நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவியும் நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வாஷ் பண்ணி, அதாவது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்கேஸ் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலரி விட்டுட்டு, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது குக் ஆகிற அளவுக்கு தேவையான தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இது மூடி வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பாருங்கள் சிக்கன்லேருந்தே நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், சிக்கன்லேயே நிறையா தண்ணி விட்டுருக்கு. 10 மினிட்ஸ்னாலே அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து கலரி விடுங்க. அதில் தண்ணி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செமி கிரேவியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படியே விட்டுக்கோங்க. இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் சேர்த்தாலே குழம்பு நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் அந்த கிரேவியும் வந்திருக்கு. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இப்போவே எடுத்துடலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், இல்லை இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன், கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் நீங்கள் இறக்குறப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி, சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.